எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சுவாரஸ்யமான வர்மம் வைத்தியம் இதை பார்க்க போறோம். இந்த வர்மம் வைத்தியம் எதுக்கு எப்படி பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த வர்மம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்கு இருக்கு இல்லையா, மூக்கோட துவாரம், அதாவது இந்த ஓட்டை இருக்கு இல்லையா, இந்த ஓட்டையோட வெளிப்பக்கமான நுனி பகுதியில், துவாரத்தோட வெளிப்பக்கத்தில் இருக்க நுனி பகுதியில் ஒரு கோடு மாதிரி ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தில் வந்து இந்த கட்டவரல் மற்றும் இந்த நடுவரல் வச்சுட்டு ரெண்டு பக்கமுமே ஒரு வச்சுட்டு அந்த பள்ளத்தில் வச்சுட்டு மேலே ப்ரெஷர் கொடுத்து மேலே கீழே மேலே கீழே சிமுலேட் பண்ணுவோம். ஓகே, இது ஒரு வழி. இன்னொரு வழி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆள்காட்டி வரல் வச்சுட்டு எடுத்துட்டு ஆள்காட்டி வரலால் இந்த பள்ளத்தில் வச்சுட்டு மேலையும் கீழே மேலையும் கீழே ப்ரெஷர் கொடுக்கணும். ஓகே, இப்போ இது வேறு, இது வந்து ரெண்டு கையிலுமே பண்ணணும். ஓகேவா, அதான் மேட்ரு, ரெண்டு கையிலையுமே பண்ணணும். நான் என்னால் காட்ட முடியாது, ஏன்னா நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டுருக்கனால என்னால் வந்து காட்ட முடியாது. ஸோ ஆள்காட்டி வரல் வச்சுட்டு நான் இந்த பள்ளத்தில் ப்ரெஷர் கொடுத்து மேலையும் கீழே சிமுலேட் பண்ணுங்கள், நல்ல எஃபெக்ட் இருக்கும். எதுக்காக எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வர்மத்தால் என்ன க்யூர் ஆகும் அப்படின்னா, ரன்னிங் நோஸ், அதாவது மூக்கு வலிகள் இல்லையா, அது குணமாகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தொடர் தும்மல், கண்டினியூஸாக தும்முறாங்க பார்த்தீங்களா, அது குணமாகும். ஸோ இந்த மூக்கில் நீர்வழிகள் வந்து இந்த வருமத்தில் மட்டும் இல்லை, பால வருமம், அதாவது இதுக்கு முன்னாடி அந்த வருமத்தை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காதவங்களாம் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வருமத்தால் மூக்கு வலிகள் குணமாகவும் சொன்னேன் இல்லையா, இந்த வருமத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருமத்தோட பேர் வந்து மின்விட்டு வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருமத்தால் இந்த ரெண்டு ப்ராப்ளமும் குணமாகும். ரெண்டாவது வந்து என்னென்னா, இந்த வருமத்தால் எந்த ஏஜ் குரூப்ஸ்க்கு ஏதாச்சும் லிமிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிமிட்டும் கிடையாது. குழந்தைங்களுக்கு பண்ணலாம், யங்ஸ்டர்ஸ்க்கு பண்ணலாம், ஓல்டேஜ் பீப்புள் பண்ணலாம், யார் பண்ணாலும் பண்ணலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாரண்டைன் டைம், எல்லாம் சேஃப்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பத்திரமா இருங்க, வெளியில் போனீங்கன்னா சானிடைசர் எடுத்துகிட்டு போங்க, மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். மாஸ்க் வாங்கினீங்கன்னா நல்ல தரமான மாஸ்க்கை வாங்குங்க, ரோட்டில் விற்கிற மாஸ்க்லாம் வாங்காதீங்க, தரமான மாஸ்க், குவாலிட்டியான மாஸ்க்கை வாங்குங்க. சர்ஜிக்கல் மாஸ்க் இல்லை N90 மாஸ்க்கு அந்த மாதிரி மாஸ்க்காக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மாஸ்க் வந்து வாங்குறதுக்கு எங்கே வெளியில் போகிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, மாஸ்க்லாம் இப்போலாம் ஆன்லைன்லேயே கிடைக்குது, சானிடைசர்லாம் ஆன்லைன்லேயே கிடைக்குது, நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம், வீட்டுக்கே வந்து டெலிவரி கொடுத்துருவாங்க. உங்களுக்காக அந்த மாஸ்க்கோட லிங்க்கையும் சானிடைசரோட லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், வீட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க, எந்த பயமும் கிடையாது. ஸோ எல்லாமே சேஃப்டியாக இருங்க, பி சேஃப். மீண்டும் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் நல்ல இன்ஃபர்மேஷன்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க்கை தமிழ்.